Hi, this is Medical Coding Trainer from Indian Healthcare BPO. In the channel, medical coding kind of anatomy portions vandu ungalkaga upload panniterukom. So idha therinjavanga theriyadhavangalukku share pannunga. So continuously indha channel watch pandravanga subscribe pannunga. Innikku content kulla pogalam vaanga. So innikku content enna nu pathinga anatomy oda next portion da otorhinolaryngology appdin solluvanga. Otorhinolaryngology appingiradhana ஓட்டோ அப்படிங்கிறது இயரை பற்றின மெடிக்கல் ஸ்டடி, ரெனோ அப்படிங்கிறது நோஸை பற்றின ஸ்டடி, லேரிங்ஸ் அப்படிங்கிறது வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாய்ஸ் பாக்ஸ் வந்து த்ரோட்டோட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படிங்கனால ஸோ த்ரோட் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. லாஜி அப்படிங்கிறது இதனை பற்றின மெடிக்கல் ஸ்டடி. ஓட்டோ ரினோ லாரிங்காலஜி அப்படிங்கிறது மெடிக்கல் ஸ்டடி அபவுட் இயர்ஸ், நோஸ் அண்ட் த்ரோட். தென் இதனுடைய ஃபிசிஷியனை வந்து ஓட்டோ ரினோ லாரிங்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டோ லாரிங்காலஜி அப்படின்னு செப்பரேஷன்ஸும் இருக்குது. ஓட்டோனா இயர்ஸ் அண்ட் த்ரோட்டை பற்றின செப்பரேட் போர்ஷன்ஸும் கவர் ஆகும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டோ ரினோ லாரிங்காலஜி நோஸோட வந்து கனெக்டான போர்ஷன்ஸும் வந்து இதில் இருக்கும். இவங்களை வந்து இஎன்டி சர்ஜன்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஃபிசிஷியனை வந்து இஎன்டி சர்ஜன்ஸ், ஓட்டோரினோ லாரிங்காலஜிஸ்ட், ஓட்டோ லாரிங்காலஜிஸ்ட், ஹெட் அண்ட் நெக் சர்ஜன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இயர்ஸ், நோஸ் அண்ட் த்ரோட், அதில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இயர். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இயர், இயர்னால் என்ன, நம்மளுடைய காதுகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த இயர் ஹேஸ் த்ரீ காம்பனன்ட்ஸ். நம்ம காதில் மொத்தம் மூணு காம்பனன்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்டர்னல், மிடில், இன்டர்னல் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது அவுட்டர், வெளியில் இருக்கக்கூடியது. மிடில் அப்படிங்கிறது சென்டரில் இருக்கக்கூடியது. இன்டர்னல் அப்படின்றது உள்ளார இருக்கக்கூடியது. ஸோ எக்ஸ்டர்னல்னால் நமக்கு வந்து விசிபிளாக தெரியக்கூடிய பார்ட்டை தான் எக்ஸ்டர்னல். நமக்கு தெரியுது இல்லைங்களா காதோடைய பகுதி, ஸோ அதை தான் வந்து எக்ஸ்டர்னல் சொல்கிறோம். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது இந்த பிக்சரைசேஷனில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வெளியில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல்லே மொத்தம் நமக்கு வந்து மூணு பார்ட்ஸ் வந்து வரும். இந்த மூணு பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரிக்கல் ஆர் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிக்கல் ஆர் பின்னா அப்படிங்கிறது என்னென்னா, இந்த காது இருக்கு இல்லையா வெளியே போர்ஷன், அதை தான் வந்து ஆரிக்கல் ஆர் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எதால் மேடப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்ட்டிலேஜால் மேடப் ஆயிருக்கு. கார்ட்டிலேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃப்ளெக்சிபிள் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு விதமான டிஷ்யூ. தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பார்ட் என்னென்னா, ட்ராகஸ். ட்ராகஸ் அப்படிங்கிறது நம்மளோட காதோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டை தான் ட்ராகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கு அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காது வந்து வெளியிலேருந்து நெக்ஸ்ட்டு உள்ள மூவ் ஆகுது இல்லைங்களா, இந்த நெக்ஸ்ட் பாத்வே ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் ஆர் இயர் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் ஆர் இயர் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மூணும் எக்ஸ்டர்னல் இயரோட பார்ட்ஸ். இயரை வந்து மூணு காம்பனண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல், அடுத்து மிடில், அடுத்து இன்டர்னல். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது அவுட்டர். ஸோ அதில் அவுட்டரில் வந்து மூணு இருக்குது. ஒன்று வந்து ஆரிக்கல் ஆர் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ட்ராகஸ், அந்த அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் ஆர் இயர் கேனல். இதில் ட்ராகஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பார்ட் ஆஃப் ஆரிக்கல். ஆரிக்கலில் இதுவும் ஒரு பார்ட், அது வந்து ஸ்மாலஸ்ட் ரவுண்டட் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சின்னதாக ஒரு ரவுண்டான ப்ரொஜெக்ஷன், அதுவுமே கார்ட்டிலேஜால் மேடப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆரிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுண்ட் வைப்ரேஷன்ஸை ஏர்லேருந்து கலெக்ட் பண்ணும். ஸோ கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அதை எங்கே கொண்டு போகும் அப்படின்னா, இயர் கேனல் வழியாக கொண்டு போகும். தென் அந்த இயர் கேனலுக்குள்ளே போகிறச்ச அங்கே ஸ்பெஷல் கிளான்ஸ் வந்து இருக்கிறதுனால உள்ளே வந்து இயர் வேக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இயர் வேக்ஸ் அப்படிங்கிறத செருமன் அப்படிங்கிற டேர்மில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் அந்த செருமன் மட்டும் இல்லாமல் அங்கே டைனி ஹேர்ஸும் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும்.
ஸோ இந்த செருமனை வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்போக்ரைன் அப்படிங்கிற கிளாண்ட். அந்த கிளாண்டு தான் இயரில் இயர் வேக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. தென் அந்த இயர் வேக்ஸோடு சேர்ந்து டைனி ஹேர்ஸும் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த இயர் வேக்ஸும் இந்த ஹேரும் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவெண்ட் எனி ஃபாரின் மேட்டர். ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் டீப்பராக நம்மளுடைய காதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இயர் வேக்ஸும் ஹேரும் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தென் த ப்ராமினன்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த டெம்போரல் போன் ஜஸ்ட் போஸ்டீரியர் டு த இயர் இஸ் கால்ட் மாஸ்டாய்ட் ப்ராசஸ். நம்ம காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கர்வி போனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து மாஸ்டாய்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்போரல் போனுக்கு போஸ்டீரியர் பின்னால் இருக்கக்கூடியதை மாஸ்டாய்ட் ப்ராசஸ் அப்படின்ற டேர்மில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மிடில் இயர். மிடில் இயர் அப்படிங்கிறத டிம்பானிக் கேவிட்டி அப்படிங்கிற டேர்மில் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த டிம்பானிக் கேவிட்டி வந்து ஏர் ஃபில்டு கேவிட்டி. ஸோ இதுதான் என்ன பண்ணோன்னா, டிரான்ஸ்மிட் சவுண்ட் த்ரூ போன். ஸோ இந்த இடம், இந்த வெற்றிடம் வந்து சவுண்ட்ஸை வந்து போனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இந்த டிம்பானிக் கேவிட்டிக்குள்ள டிம்பானிக் மெம்பரேன் ஒன்று ப்ரெசன்ட் ஆயிருக்கும். டிம்பானிக் மெம்பரேன் அப்படிங்கிறத இயர் ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இயர் ட்ரம் மிடில் இயரில். ஓகே, ஸோ அந்த இயர் ட்ரம் அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ பீஸ் ஆஃப் தின் டாட் டிஷ்யூ. ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஷ்யூ. ஸோ அது வந்து மிடில் இயரோட பிகினிங்கே அந்த இயர் ட்ரம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் டவுன் த இயர் கேனல் அண்ட் ஸ்ட்ரைக் திஸ் மெம்பரேன். இந்த ஆரிக்கல் என்ன பண்ணும், சவுண்ட் வேவ்ஸை ஏர்லேருந்து கலெக்ட் பண்ணி இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல் மூலயமா கொண்டு வரும். கொண்டு வந்த அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து இந்த டிம்பானிக் மெம்பரேன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த டிம்பானிக் மெம்பரேனை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். டிம்பானிக் மெம்பரேனை ஸ்ட்ரைக் பண்ண உடனே அங்கேருந்து வைப்ரேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். அந்த வைப்ரேஷன் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டைனி போன்ஸ் வந்து நம்மளோட மிடில் இயரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 3 சின்ன சின்ன போன்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ். ஸோ இந்த போன்ஸ் வந்து கண்டினியூடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மிடில் இயரில். அதாவது இந்த டிம்பானிக் மெம்பரேனுக்கு அடுத்து இந்த 3 போன்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்த உடனே என்னாகும், எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல் வழியாக வந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிம்பானிக் மெம்பரேனை ஸ்ட்ரைக் பண்ணும். டிம்பானிக் மெம்பரேன் ஸ்ட்ரைக் பண்ணவுடனே அங்கேருந்து ஒரு வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆன அந்த வைப்ரேஷன் வந்து இந்த 3 டைனி போன்ஸ், போன்ஸ்னால் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடியது இல்லை, ஃப்ளெக்சிபிள் கார்டிலேஜஸ் தான், இதுவும் ரொம்ப ஸ்பாஞ்சி டைப்பில் இருக்கக்கூடியது. ஸோ இதன் மூலமா அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து பாஸ் ஆகும். அடுத்து, ஸோ இந்த செயினில் வந்து, அதாவது மேலஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ்லேருந்து போகக்கூடிய இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்லியாவுக்கு போகும். காக்லியா அப்படிங்கிறது என்னென்னா, காக்லியா வந்து இன்னர் இயரோட ஆரம்பம். இன்னர் இயர் அப்படிங்கிறதோட மெடிக்கல் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேப்ரின்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேப்ஸ் வந்து அந்த இன்னர் இயரோட அட்டாச் ஆகிருக்கிற அந்த சர்ஃபேஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவல் விண்டோ ஆர் ஃபெனிஸ்ட்ரா ஓவாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவல் விண்டோ ஆர் ஃபெனிஸ்ட்ரா ஓவாலிஸ். தென் இன்னர் இயரோட ஸ்டார்டிங் காக்லியா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த காக்லியாவில் ஒரு சர்ஃபேஸில் தான் இந்த ஸ்டேப்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். அந்த அட்டாச்மெண்ட்டை தான் ஓவல் விண்டோ ஆர் ஃபெனிஸ்ட்ரா ஓவாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காக்லியாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளூயிட்ஸும் டைனி நர்வ் எண்டிங்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த காக்லியான்ற பார்ட்டுக்குள்ளே ஃப்ளூயிடும் ரொம்ப மைன்யூட்டான நர்வ் எண்டிங்ஸும் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர்ஸ் ஆஃப் கார்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர்ஸ் ஆஃப் கார்டி அப்படிங்கிறது காக்லியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடையும் டைனி நர்வ் எண்டிங்ஸையும் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டேப்ஸ்லேருந்து காக்லியாவுக்கு ரீச் ஆகும்.
காக்லியாக்கு ரீச் ஆனதும் அந்த காக்லியாக்குள்ளே இந்த ஃப்ளூயிடும் நர்வ் எண்டிங்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஃப்ளூயிட் வந்து காக்லியாவில் ஷேக் ஆகும், ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்து ஏற்படும். அந்த ஃப்ளக்சுவேஷன் வரும்போது அங்கே இருக்கிற நர்வ் மூலமா ஒரு இம்பல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த இம்பல்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம காதுக்கு இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன சவுண்டு கேட்குறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறது வந்து இந்த வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வ் அப்படிங்கிறது தான் பிரெயினுக்கு போய் பிரெயின்லேருந்து நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸை இன்டர்ப்ரெட் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவலே பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸில் இருந்து வர சவுண்ட் வேவ்ஸ் டிம்பானிக் மெம்பரேனை ஸ்ட்ரைக் பண்ணோம். டிம்பானிக் மெம்பரேனை ஸ்ட்ரைக் பண்ணதும் அதிலிருந்து வைப்ரேஷன்ஸ் வந்து 3 tiny போன்ஸ் மூலயமா காக்லியாவை ஸ்ட்ரைக் பண்ணோம். காக்லியாவில் ஸ்ட்ரைக் பண்ணோடனே அதில் இருக்கக்கூடிய நர்வ் எண்டிங்ஸும் ஃப்ளூயிடும் ஃப்ளக்சுவேட் ஆகி அங்கேருந்து ஒரு இம்பல்ஸை வந்து க்ரியேட் பண்ணோம். இம்பல்ஸ் ஆர் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை க்ரியேட் பண்ணதும் அது வந்து நெக்ஸ்ட் லெவல் வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வுக்கு வந்து போகும். வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வ் அப்படிங்கிறது நம்ம இயர்க்கும் பிரெயின்க்கும் உண்டான கனெக்டிவ் நர்வ். ஸோ இது என்ன பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸை பிரெயினுக்கு கொண்டு போய் அது என்ன சவுண்டு வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு இன்டர்ப்ரெட் பண்ணும். ஸோ இதுதான் சவுண்ட் வேவ்ஸ் ப்ராசஸ். அடுத்தது சவுண்ட் வேவ்ஸ் வந்து ரெண்டு விதமாக டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கண்டக்டிவ் ஃபேஸ், இன்னொன்று வந்து சென்சரி நியூரல் ஃபேஸ். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் அதாவது வெளியில் இருந்து மிடில் இயர் வரைக்கும் வரதை வந்து கண்டக்ஷன் ஃபேஸ் அப்படின்றதும், தென் சென்சரி நியூரல் ஃபேஸ் அப்படிங்கிறது காக்லியாலேருந்து வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற சவுண்டை வந்து சென்சரி நியூரல் ஃபேஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. யுஸ்டாச்சியன் டியூப், யுஸ்டாச்சியன் டியூப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யுஸ்டாச்சியன் டியூப் தான் மிடில் இயருக்கும் நம்மளோட நோஸோட போஸ்டீரியர் போர்ஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ நம்ம நோஸோட போஸ்டீரியரை வந்து நாசோ ஃபாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட போஸ்டீரியர் போர்ஷனும் இந்த இயரில் இருக்கக்கூடிய மிடில் இயரும் கனெக்ட் பண்ணியிருக்க டியூப் தான் யுஸ்டாச்சியன் டியூப். ஸோ இந்த டியூபுக்கு இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா ஈக்குவலைசிங் ப்ரெஷர் இன்சைட் த டிம்பானிக் கேவிட்டி. நம்ம டிம்பானிக் கேவிட்டியில் ஒரு ஸ்பேஸ் இல்லையா, டிம்பானிக் கேவிட்டினா அது ஒரு ஸ்பேஸ். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது தான் இதனோட ரோல். தென் ஸோ இன்னர் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னர் இயருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஈக்விலிபிரியமை மெயின்டைன் பண்ணுறது இதனோட முக்கியமான ரோல். ஈக்விலிபிரியம் அப்படிங்கிறது சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ், நம்ம பாடியோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது இதனோட முக்கியமான ரோல். அதில் வந்து ரெண்டு விதமான ஈக்விலிபிரியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம், இன்னொன்று வந்து டைனமிக் ஈக்விலிபிரியம். ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிறது நம்ம ஹெட் வந்து கிராவிட்டியோட கரண்ட் பொசிஷனில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். நம்ம ஹெட்டோட கரண்ட் பொசிஷன் வந்து கிராவிட்டியோட ரிலேட் ஆகிருக்கிறது ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். டைனமிக் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிறது ஹெட்டு வந்து மூமெண்ட்டில் இருந்தாலுமே அது வந்து கிராவிட்டியோட ரிலேட் ஆகிருக்கிறது டைனமிக் ஈக்விலிபிரியம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியமும் டைனமிக் ஈக்விலிபிரியமும் ப்ராப்பராக வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா செமி சர்க்குலர் கேனல்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியமுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகவும், வெஸ்டிபியூல் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து டைனமிக் ஈக்விலிபிரியமுக்கு ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்குது. ஈக்விலிபிரியம் அப்படிங்கிறது இன்னர் இயர் வந்து நம்ம பாடி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணதில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. அந்த பாடி பேலன்ஸை ஈக்விலிபிரியம் அப்படிங்கிற டேர்மில் நம்ம சொல்லுவோம். ஈக்விலிபிரியமில் 2 types ஆஃப் ஈக்விலிபிரியம் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம், இன்னொன்று டைனமிக் ஈக்விலிபிரியம். ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிறது கரண்ட் பொசிஷன் ஆஃப் அவர் ஹெட் இன் ரிலேஷன் டு கிராவிட்டி. நம்ம ஹெட்டோட கரண்ட் பொசிஷன் கிராவிட்டியோட ரிலேட் ஆகிருக்கிறது ஸ்டாட்டிக்.
டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ஹெட் வந்து மூமெண்ட்டில் இருந்தாலும் கிராவிட்டியோட ரிலேட் ஆகியிருக்கிறது டைனமிக் ஈக்குலிபிரியம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஈக்குலிபிரியம்க்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கு செமி சர்க்குலார் கேனல்ஸ் அப்படிங்கிற பார்ட்டும் டைனமிக்கு வெஸ்டிபியூல் அப்படிங்கிற பார்ட்டும் ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு செமி சர்க்குலார் கேனல் அண்ட் வெஸ்டிபியூல். வெஸ்டிபியூல் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த காக்லியாவோட என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காக்லியாவோட டாப் போர்ஷனில் ஒரு ரிங் மாதிரி போர்ஷன் இருக்குது இல்லையா, அது செமி சர்க்குலார் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, இது ரெண்டுமே வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஈக்விலிபிரியமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள். இந்த செமி சர்க்குலார் கேனல்ஸ்லேயும் வெஸ்டிபியூல்ஸ்லேயுமே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட்ஸும் சென்சிட்டிவ் ஹேர் செல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஹெட்டை வந்து மூவ் பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளூயிடும் ஹேர் செல்ஸும் ஃப்ளக்ஷுவேட் ஆகி உடனே நர்வ்ஸ் மூலமா ஒரு இம்பல்ஸை கேரி பண்ணிவிட்டு பிரெயினுக்கு போயிடும். தென் பிரெயின் அது என்ன இம்பல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பாடிக்கு இன்டர்ப்ரெட் பண்ணும். அதன் மூலமா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுவரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இயர் வந்து பார்த்துருக்கோம் அனாட்டமியில். இதில் இன்னும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தது உங்களுக்கு, இதில் ஏதாவது இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்க டீட்டெயில்ஸ் அப்படின்னா, நீங்கள் இந்த சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நேசல் கேவிட்டி, அதை வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இனி வரப்போகிற ஒவ்வொரு வாரமும் ஸோ அனாட்டமி டாப்பிக்கும் அதனோட கண்டினியூவேஷன்ஸும் இந்த சேனலில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆகிருக்கக்கூடிய ஆல்ரெடி இருந்த டாபிக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஏற்கனவே தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இன்னும் தேவைப்படுது டீட்டெயில்ஸ் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. And thank you for watching. This is Medical Coding Trainer from Indian Healthcare BPO.